ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஓமம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1-2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நார்மலாக நம்ம பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மாவு பிசைஞ்சு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் முள்ளங்கியை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துருங்க, தண்ணி இருந்தால் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஓமமும் சீரகமும் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகமும் ஓமமும் நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம்லே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு சீல் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெயை மேலே க்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக சாஃப்டாக தேய்ங்க. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான் போதும். இப்போ இதை நம்ம வெண்ணெய் இல்லைன்னா கீ போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், உங்கள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைடிஷ்க்கு நான் தயிரில் கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, கொரியாண்டர் லீஃப் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி.